சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் நன் மன வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமா திகழ்வது திருநள்ளார். இந்த திருநள்ளாரை சுற்றியும் நிறைய தர்பை புழுதுகள் அலர்ந்து வளர்ந்துருப்பதால் அதை தர்பாரண்யம் அப்படின்னு முதல்ல அழைச்சாங்க. பிறகு அதை நகவிடங்கபுரம் அப்படின்னு அந்த அந்த தலம் பெயர் பெற்றது. இந்த தலம் வந்து சப்த விடங்கன் திருத்தலங்களில் இதுவும் ஒரு தலமாகும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட பேர் என்னன்னா தர்பாணேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையோட பேர் என்னன்னா பிராணேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே வந்து சுயம்புவாக சிவபெருமான் இங்கே இருக்கக்கூடிய அந்த தர்பை காட்டில் தோன்றியதெல்லாம் அந்த தர்பை தழும்புகளோட நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டதுனால தான் நளமகாராஜாவுக்கு தன்னோட பிடிச்சிருந்த சனிதோஷம் விலகி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்றாங்க. அதனாலேயே இந்த இந்த தலத்துக்கு வந்து நல்லார் அப்படின்னு இந்த தலம் பெயர் பெற்றது. இந்த தலத்தில் வந்து யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்வாழ்வு அளிக்கிறதா சிவபெருமான் கட்டளையிட்ட மாதிரியே சனீஸ்வர பகவான் அந்த அந்த பணியை ஏற்றுக்கொண்டு செஞ்சுட்டு வராங்க. இந்த தலம் வந்து அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவராலையும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். இப்போ இந்த தலத்தோட தல வரலால பார்க்கலாம் வாங்க. சேதி நாட்டோட இளவரசியான தமயந்தி தேவர்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டு நலனுங்கிற ஒரு மன்னனை திருமணம் செய்து கொண்டாங்க. இதனால கோபம் கொண்ட தேவர்கள்லாம் சனீஸ்வர பகவான் மூலமாக அந்த நலனுக்கு அந்த நலனை சோதித்தாங்க. இதனால தன்னோட சொத்தையும் தன்னோட மனைவியையும் நலன் இழந்தாங்க. மேலும் மன்னனான நலன் தன்னோட ராஜ பதவியை இழந்து ஒரு சேவகனாகவும் பணியபுரிய ஆரம்பித்தாங்க. இறுதியில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை சரணடைந்து சிவபெருமானை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய நலத்தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானோட அருளால் அவங்களுக்கு திரும்பவும் அவங்களோட சொத்து நாடு மற்றும் மனைவி திரும்பவும் கிடச்சிட்டாங்க. இந்த கோயில் தான் இந்த தலத்தோட தர வரலாறு. இந்த தலத்தோட இந்த தலத்தில் இருக்கிற தீர்த்தத்தோட பேர் என்னன்னா நலத்தீர்த்தம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலை வந்து ஒரு சேட்டலைட் வந்து கிராஸ் பண்ணும்போது அது செயலிழந்து போயிடுச்சு. அது வந்து இந்த கோயில் வந்து அந்த கோயில்கிட்ட வரும்போது அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக அது செயலிழந்து போயிட்டு திரும்பவும் அதை வந்து கிராஸ் பண்ணவுடனே திரும்பவும் பழையபடி ஆயிடுது. இதை மாதிரி இந்த கோயில்கிட்ட கும்பம் மட்டும் இப்படி ஏன் ஆகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சி ஒரு தகவல் கிடச்சிது. அது என்னென்னா, ஸ்பேஸ்லேருந்து வந்து கருநிறமான கதிர்வீழ்ச்சிகள்லாம் அந்த கோயிலுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அந்த வழியாக சேட்டலைட் வந்து அந்த அவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த கோயிலை அந்த கருநிறமான கதிர்வீழ்ச்சினால அது செயலிழந்து போயிடுது. திரும்பவும் அது அதே மாதிரியே பழைய நிலைமை கணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அந்த திருநள்ளாறு அந்த திருநள்ளாறை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிலோமீட்டரில் சனிக்கோள்லேருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள்லாம் இருக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களுக்கெல்லாம் சனி தோஷம் அதிகமாக பாதிப்பதில்லை. இது மட்டும் இல்லாமல் பாதை சனி ஏழரை சனி இது போன்ற எந்த விதமான சனி தோஷம் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டத்தில் நீராடினா அவங்களோட எந்த விதமான சனி தோஷமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும்ங்கிறது ஒரு நிச்சயம். திருஞான சம்பந்தர் பாடிய போகமார்த்த பூல்மலையால் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம பாடினோன்னா நமக்கு நமக்கு ஒரு வேளை நமக்கு சனி தோஷம் இருந்தால் கூட அது போகிவிடும், அது நிச்சயம். சனி பகவானால் யார் கொடுமையாக கூட பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான தான் நல்ல பழங்கள் கிடைக்குங்கிறது நிச்சயம். கோயிலை வந்து நேரில் படம் பிடிச்ச சில காட்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அதையும் கண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மேலும் ஒரு பிறகு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விரைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம். மல்லிகா சூப்பர் மார்க்கெட், பாரதி வீதி, கோட்டுச்சேரி. தரமான பொருட்களை சுகாதாரமான முறையில் பேக் செய்து மலிவான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு தரும் இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட். ஆரோக்கியமான வாழ்விற்கு தரமான மற்றும் சுகாதாரமான உணவே தேவை. அதற்காக நீங்கள் நம்பி வாங்க வேண்டிய இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட். சிறந்த தரமான மலிவான மற்றும் சுகாதாரமான மளிகை மற்றும் உணவுப் பொருட்களை வாங்க சிறந்த இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட். இது மக்களின் சூப்பர் மார்க்கெட். மல்லிகா சூப்பர் மார்க்கெட், பாரதி வீதி, கோட்டுச்சேரி. இப்போ நம்ம வந்து திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இது வந்து இதை வந்து தர்பாரண்யம்னு முன்னாடி அழைச்சி கொண்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து தர்பை புல்கள் அதிகமாக வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறமா இதை வந்து நகவிடங்கபுரம் அப்படின்னு அழைச்சாங்க. இது சப்தவிடங்கன்னு திருத்தலங்கள்ல ஒன்றாங்க. இப்போ கோயிலுக்கு போய் மற்ற விஷயத்தெலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த தலத்தோட தலைவிருட்சமான தர்பயை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தர்பயை வந்து நம்ம ஈஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தால் நம்ம இந்த தர்பயை பார்க்கலாம். என்னடா அவன் என்ன ஈஸ்வரனை காட்டல அப்படின்னு யோசிக்காதீங்க. நாங்கள் வந்து இந்த பதிவோட இறுதியில் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இந்த பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரரோட சந்நிதி இருக்கும். இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து கோள்களில் ஒரு கோளான சனி பகவான் கோளுக்கு உரிய சிறந்த ஒரு திருத்தலம். இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த வாசல்லேருந்து அந்த பக்கமாக திரும்பணும்னா லெஃப்ட் சைடாக திரும்பினோன்னா நமக்கு சனீஸ்வர பகவானோட சந்நிதியும் அன்னை பிராணேஸ்வரியோட சன்னதியும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். அனைவரும் சனீஸ்வர பகவானை சேவிச்சு கொள்ளுங்கள். சனிதோஷத்துலேருந்து விலகிறதுக்காகவும் வாழ்வில் நலம் பெறுறதுக்காகவும் சனி பகவானை அனைவரும் நீங்கள் சேவிச்சு கொள்ளுங்கள். இதுதான் வந்து சனி பகவானோட சந்நிதி. இப்போ நம்ம அன்னை பிராணேஸ்வரியை நம்ம தரிசிக்க போகிறோம். இதுதான் அன்னை பிராணேஸ்வரியின் சந்நிதி. அனைவரும் அன்னை பிராணேஸ்வரியை சேவிச்சு கொள்ளுங்கள். இது வந்து மிகவும் பழமையான கோயில்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அன்னை பிராணேஸ்வரியை தரிசித்து விட்டுட்டு மீண்டும் ஒரு தடவை நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறோம். இப்போ இந்த திருநள்ளாறில் வந்து நீங்கள் வந்து சனி பகவானை தரிசிச்சிங்கன்னா உங்கள் வாயில் நீங்கள் நலம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் இருந்தால் கூட அது உங்களுக்கு விலகிவிடும். எனக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்தில் வந்து எங்கள் யாராலையுமே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அனைவரும் சனி பகவானையும் ஈஸ்வர பகவானையும் பிராணேஸ்வரி தேவியையும் நீங்கள் சேவிச்சு கொள்ளுங்கள். அனைவரும் சனீஸ்வர பகவானை சேவிச்சு கொள்ளுங்கள். இப்போ நம்ம சனீஸ்வர பகவானை வேண்டி கொண்டு வெளியில் வரோம். இப்போ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடிமரம் தெரியும். அங்கே தான் வந்து ஈஸ்வரனோட சந்நிதி இருக்குது.
இப்போ நம்ம இந்த கோயில் மூலம் இந்த கோயில் மூலமான தர்பாணேஸ்வரரை நம்ம சந்நிதிக்கு நம்ம போகிறோம். இப்போ அனைவரும் தர்பாணேஸ்வரரை சேவிச்சு கொள்ளுங்க. இப்போ நம்ம தர்பாணேஸ்வரரோட சந்நிதியில் இருக்கிறோம். அனைவரும் தர்பாணேஸ்வரரை சேவிச்சு கொள்ளுங்க. எப்படி நலமகாராஜா தன்னோட சனி தோஷத்தை போக்குறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய தர்பாணேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் வேண்டிக் கொண்டு நலத்தீர்த்தத்தில் குளித்து சனி தோஷம் போகி அன்னான வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்றாங்களோ அதே போலவே நீங்களும் இந்த தர்பாணேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் சேவித்து நீங்களும் அனைவரும் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெறுமாறு சாமணியின் முகம் யூடியூப் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். Thank you.